ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவின் அண்டை நாடான வங்கதேசம் ஒரு அரசியல் குழப்பத்தை சந்திச்சிருக்கிறது. ஒரு அரசியல் நிலையற்ற தன்மை ஏற்பட்டிருக்கு. கடந்த ஜனவரி மாதம் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற அந்நாட்டின் இரும்பு பெண்மணி என அழைக்கப்பட்ட ஷேக் ஹசீனா இன்று வங்கதேசத்தை விட்டு தப்பித்து ஓடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இந்தியாவில் வந்து தஞ்சம் அடைந்திருக்கிறார். வங்கதேசத்துக்கு ஏன் இந்த நிலைமை? இது உண்மையிலேயே மாணவர்கள் போராட்டமா, இல்லை மாணவர்கள் வேறு யாராவது தூண்டுதலின் பேரில் இப்படி செய்கிறார்களா? வெளிநாட்டு சதி இதில் இருக்கிறதா? அங்குள்ள சிறுபான்மை இந்துக்களின் நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் வந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த போராட்டம், இந்த போராட்டம்னு எடுத்துக்கிட்டோன்னா 1971 வங்கதேசம் உருவான நாளன்று வழங்கிய ஒரு இடஒதுக்கீடு இன்று இந்த போராட்டத்திற்கு அச்சரமாக இருந்திருக்கு. பாகிஸ்தான்லேருந்து வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு தனி நாடு உருவாக காரணமாக இருந்தவர்களுக்கும் அவரது வாரிசுகளுக்கும் அரசு வேலைகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இந்த இடஒதுக்கீடு என்பது வங்கதேசத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் அந்த கட்சிக்கு மட்டும்தான் பலனுள்ளதாக இருக்குது. மற்ற யாருக்கும், மற்ற மாணவர்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றனர் அப்படிங்கிறது தான். முக்கிய எதிர்க்கட்சியாக இருந்த பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி மற்றும் ஜமாத் இ இஸ்லாமி அந்த இரண்டு ஒரு கட்சி ஒரு அமைப்பு தொடர்ச்சியாக பிரச்சாரம் செஞ்சுட்டு வராங்க. இந்த ஜமாத் இ இஸ்லாமிங்கிற அமைப்பு வந்து ஒரு அடிப்படைவாத அமைப்பு, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிற அமைப்பும் அந்த அப்படிங்கிற கட்சியும் கிட்டத்தட்ட ஒரு தீவிரமான அடிப்படைவாத கட்சி தான். அந்த கட்சி வந்து எப்போ வங்கதேசத்தில் ஆட்சியில் இருந்ததோ அப்பெல்லாம் வந்து சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் அதிகமாக நடத்தப்பட்டிருக்கின்றன. இப்போ இந்த விவகாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30% இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது அப்படிங்கிற போராட்டத்தை மையப்படுத்தி மாணவர்கள் நீண்ட நாட்களாக போராடி இருந்தாங்க. போராட்டம் தீவிரமடைஞ்சதுனால 2018 ஷேக் ஹசீனாவே இந்த பில்லை வந்து ட்ராப் பண்ணாங்க. இனி வேண்டாம், 30% இடஒதுக்கீடு கிடையாது, மெரிட் அடிப்படையில் தான் இனி இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தை ஷேக் ஹசீனாவே கொண்டு வந்தாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என்னாச்சு, இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் போச்சு. அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து சரி செய்ய முடியாது, அது வந்து நாடாளுமன்றத்தை கூட்டி தான் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதை காரணம் காட்டி உச்சநீதிமன்றம் மீண்டும் இந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்துச்சு. 2024 வரைக்கும் ஷேக் ஹசீனா மீண்டும் ஜனவரி மாதம் தேர்ந்தெடுக்கப்பட வரைக்கும் கூட இதே நிலை தான் நீடிச்சது. ஜனவரி மாதம் ஷேக் ஹசீனா தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு இந்த விவகாரத்தை மீண்டும் வந்து எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்தாங்க. வீதிகளில் போராட்டம் நடந்துபெற்றது. குறிப்பாக இந்த ஜூலை மாதம் வந்து கடுமையான போராட்டம் நடைபெற்ற உடனே ஷேக் ஹசீனா மறுபடியும் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. இதில் வந்து என்னுடைய இது எதுவுமே இல்லை, உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லுதோ அதற்கு பிறகு நாம் வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு ஷேக் ஹசீனா வந்து சொன்னாங்க. மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு அப்போ அமைதியாக கலையும்படியும் பல முறை கோரிக்கை வச்சாங்க. ஆனால் இந்த ஜமாத் இ இஸ்லாமி, பாகிஸ்தான் நேஷனல் பார்ட்டி இந்த கட்சிகளினுடைய ஆதரவில் நடைபெற்ற இந்த போராட்டம் மற்றும் மாணவர்கள் வாபஸ் வாங்க தயாராக இல்லை. இதனால் வன்முறை ஏற்பட்டுச்சு. பல இடங்களில் காவல்துறைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவருக்கும் மோதல் நடந்தது. கிட்டத்தட்ட 150 மாணவர்கள் இதில் வந்து உயிரிழந்தாங்க. இதற்கு அடுத்த நாள் உச்சநீதிமன்றம் வந்து இந்த இடஒதுக்கீட்டின் அளவை குறைச்சாங்க. 30% அதிகமாக இருக்குது, ஒரு 7% வந்து தரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. இது இந்த போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என நம்பப்பட்டது. ஆனால் எதிர்பார்த்ததற்கு மாறாக ஒரு புதிய கோரிக்கையினுடன் இந்த போராட்ட குழுவினர் வந்து மறுபடியும் வீதிகளுக்கு வந்தாங்க. ஷேக் ஹசீனா ரிசைன் பண்ணணும், ரிசைன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. வங்கதேச வீதிகள் மறுபடியும் போராட்டக்காரர்களாக ஆக்கிரமிக்கப்பட்டுச்சு. டாக்காவை நோக்கி அவர்கள் வந்து நகர்ந்து வந்தாங்க. இந்த நிலையில் வேறு வழியே இல்லாமல் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு வந்து தப்பிச்சு வந்துட்டான். இதில் இருக்கக்கூடிய மாணவர்களை நோக்கி நம்ம வைக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி, மாணவர்கள் எந்த இடத்த தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த போராட்டத்தை அவங்க எடுத்து சென்ற விதம், உச்சநீதிமன்றம் கொண்டு வந்த ஒரு விவகாரத்தை பற்றி அடுத்து நம்ம பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம் தான். 2/3 மெஜாரிட்டியில் ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தால் இந்த இடஒதுக்கீடு இல்லாமல் போயிடும். மீண்டும் மீண்டும் வந்து ஆளும் தரப்பு இதை சொல்லியும் கூட மாணவர்கள் இதை கேட்காமல் இருந்தது ஏன், இல்லை கேட்கக்கூடாதுன்னு யாராவது தூண்டுதல் பண்ணாங்களா அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய முதல் கேள்வி. அடுத்ததாக மாணவர்கள் நடந்து கொண்ட விதம், ஷேக் ஹசீனாவுடைய இல்லத்துக்கு போகிறாங்க, அவங்க வீட்டிலேருந்து அத்தனை பொருட்களும் திருடப்படுது. இதற்கு அடுத்ததாக இந்த போராட்டத்துக்கு பின்னாடி வெளிநாடுகளின் தலையீடு இருக்கிறதா, அமெரிக்காவின் தலையீடு இருக்கிறதாங்கிறத ஒரு பிரதானமான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் இருக்கிறது என்பது தான் வந்து கேள்விக்கான பதில். ஏன்னா கடந்த பல ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையேயான உறவு வந்து சுமூகமாக இல்லை. எப்போல்லாம் வந்து இந்த பாகிஸ்தான் நேஷனல் கட்சி போராட்டம் நடத்துகிறாங்களோ, எப்போல்லாம் அந்த ஜமாத் இ இஸ்லாமி ஆதரவு பெற்ற அமைப்புகள் போராட்டம் நடத்துகிறாங்களோ, அப்போல்லாம் அவங்களுக்கு வந்து ஆதரவாக அமெரிக்கா வரிந்து கட்டி கொண்டு வந்து நின்றுச்சு. குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் வந்து போராட்டக்காரர்கள் மீது வலுவான நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஷேக் ஹசீனாவை வந்து அமெரிக்கா வெளிப்படையாகவே மிரட்டிட்டு வந்துச்சுன்னு கூட சொல்லலாம்.
இப்போ ஷேக் ஹசீனா கடந்த ஆண்டு ஒரு பரபரப்பை கிளப்பக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, எப்படி கிழக்கு டிமோர் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாச்சோ, அதே மாதிரி மியான்மரில் இருக்கக்கூடிய சில பகுதிகள், வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை சேர்த்து ஒரு புதிய நாட்டை உருவாக்க வெளியிலேருந்து ஒரு நாடு முயற்சி பண்ணுது, அதுக்கு நான் ஒருபோதும் இடம் தர மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. எங்களுடைய இராணுவ தளத்தை அமைக்க இடம் கொடுங்க, வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு வெள்ளைக்காரர் வந்து தன்னிடம் பேசினார். ஆனால் அவர் எந்த நாட்டை வந்து சேர்ந்தவர் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஷேக் ஹசீனா சொல்லியிருந்தேன். ஷேக் ஹசீனா இப்படி மறைமுகமாக குறிப்பிட்டது வந்து அமெரிக்கா தான் அப்படிங்கிறது நம்பப்படுது. இது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் அமெரிக்கா வந்து வங்கதேச இராணுவத்தின் மேலே பல கட்டுப்பாடுகள் விதித்தாங்க. குறிப்பாக அந்நாட்டின் துணை இராணுவப்படை மீது இன்றும் பொருளாதார தடை இருக்கிறது. துணை இராணுவப்படை சேர்ந்த அதிகாரிகளுக்கு அமெரிக்காவுக்கு விசா வழங்கப்படுவதில்லை. ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிவிரைவு படையும் அமெரிக்காவால் தடை செய்யப்பட்டிருக்குது. இதுக்கு அடுத்ததாக ஜமாத் இ இஸ்லாமி, அதுக்கப்புறம் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி, இந்த இரண்டு கட்சிகளுக்கும் மறைமுகமாக நிதியுதவி செய்வது, அவர்களுக்கான அஜெண்டாவை வகுத்து கொடுப்பது, இது எல்லாத்துலேயுமே அங்கே இருக்குது. இந்த தேர்தலில் வந்து ஷேக் ஹசீனா ஜெயித்ததுக்கப்புறம் கூட இந்த வெற்றியை கொடுத்து அவங்க சந்தேகம் எழுப்பினாங்க. அமெரிக்க செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் வந்து நேராக நியூயார்க்லேருந்தே ஒரு பேட்டி கொடுத்துருந்தார், இந்த தேர்தல் வந்து வெளிப்படையாக நடக்கலை, சுதந்திரமாக நடக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி. தேர்தலுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவத்தை கூட நான் இங்கே வந்து சொல்லிக்காட்ட நினைக்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடி ஷேக் ஹசீனா அரசை கலைச்சிட்டு ஒரு இடைக்கால அரசு அமைய அந்த அரசு தான் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு கூட அமெரிக்க துணை தூதர் வங்கதேசத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரியை பார்த்து நேரடியாகவே சொல்லியிருந்தாங்க. ஷேக் ஹசீனா கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. உங்கூரில் வந்து டொனால்டு ட்ரம்ப்பும் ஜோ பைடனும் சேர்ந்து எலெக்ஷன் நடத்தணும்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளையெல்லாம் முன் வச்சுருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆட்சி கவிழ்ப்புக்கு பின்னாடி நிச்சயமாக அமெரிக்காவினுடைய பங்கு இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. இதற்கு அடுத்ததாக வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் நிலை. ஒரு 1.5 கோடி இந்துக்கள் வந்து வங்கதேசத்தில் வசிக்கிறாங்க. ஷேக் ஹசீனா ஆட்சியின் போதே வந்து பல தாக்குதல்கள் அவர்கள் மீது நடத்தப்பட்டது. துர்கா பூஜையின் போது அந்த சிலைகள்லாம், துர்கையினுடைய சிலைகள்லாம் அடித்து நொறுக்கப்பட்ட காட்சிகளை நாம் பார்த்துருந்தோம். இந்த நிலையில் அடிப்படைவாத அமைப்பான ஜமாத் இ இஸ்லாமியும் அந்த அமைப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியும் வந்து ஒரு வெற்றி பெற்றிருக்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு வந்து மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். நேற்று பிற்பகல் முதல் இந்துக்கள் மீதான தாக்குதல்கள், இந்துக்களை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் அதிகமாக இருக்குது. ஹிந்துஸ் இன் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் பேஜில் வந்து வங்கதேசத்தில் வந்து எந்த மாதிரியான தாக்குதல் இந்துக்கள் மீது நடத்தப்படுது, இந்துக்கள் வந்து எப்படி சூறையாடப்படுது, இந்துக்களுடைய சொத்துக்கள் எப்படி இந்துக்களுடைய கடையில் மட்டும் குறி வச்சு கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற காட்சியெல்லாம் தொடர்ச்சியாக பகிரப்பட்டிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தையும் ஏற்படுத்துகிறது. நிச்சயமாக இந்த போராட்டம் ஜமாத் இ இஸ்லாமி, அதுக்கப்புறமா பாகிஸ்தான் நேஷனல் பார்ட்டி என்ற அடிப்படைவாத அமைப்புகளும் அமெரிக்காவுடைய வெளியிலிருந்து அமெரிக்காவினுடைய ஆதரவுடன் சேர்ந்து மாணவர்கள் போராட்டமாக சித்தரிக்கப்படுகிறதே தவிர, இதில் வந்து மாணவர்கள்ங்கிறது ஒரு பகடைக்காய் தான். வங்கதேசம் இதே நிலையை தொடருமானால் பாகிஸ்தான் எப்படி ஒரு அடிப்படைவாதத்தை கையில் எடுத்து ஒரு மோசமான நிலைக்கு சென்றதோ, அதே நிலைக்கு வங்கதேசம் செல்லும் என்பது தான் நமது கருத்து.